அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த ஐகார் கவுன்சிலிங் 2021 நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸுக்கெல்லாம் டவுட்ஸ் நிறையா இருக்குது. அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்துட்டுருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயம் வந்து இந்த நேரத்தில் மிக தேவைன்னு நினச்சி தான் கொடுத்துருக்கோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வைங்க. அந்த அப்டேட்ஸ் வந்து சேரணும்னா வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, அது இன்ஸ்ட்ரக்ஷன்றதான் மெயினு. நீங்கள் இந்த சாய்ஸ் செலெக்ஷன் காலேஜில் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்யூராக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதில் தான் டவுட்ஸ் கேட்டிருக்கிறீங்க. என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கேள்வியே ஒரு டவுட் என்ன கேட்டிருந்தாங்க, யார் அந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்களே அது யார் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரிமார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னென்னா, ஹூ ஸ்கோர்டு 0 ஆர் நெகட்டிவ் மார்க். ஐகார் எக்ஸாமில் 0 மார்க் வாங்கினவங்களும் இல்லை நெகட்டிவ் மார்க் வாங்கினவங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி கிடையாது, அவங்க கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ண முடியாது. முக்கியமான கேள்வியாக தான். அடுத்ததாக, எத்தனை ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கிறோம், எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 3 ரவுண்டு இருக்குது. அண்ட் இந்த மாப்பப் ரவுண்டு ஒன்று தேவைப்பட்டால் மாப்பப் ரவுண்டு ஒன்று இருக்கும். ஸோ அப்கிரேடேஷன் ஓகேங்களா, மொத்தம் மாப்பப்போட சேர்த்தா 4 ரவுண்டு அப்படின்றது தான். ஸோ அப்போ அப்கிரேடேஷன் வில் பி பர்மிட்டட் இன் தி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ஸ். சார், அப்போ நான் எப்போ நான் சாய்ஸ் இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்குமா இல்லை செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமோனு கேட்குறீங்க. அப்போ நான் காலேஜ் சாய்ஸ் எல்லாம் மாற்றிக்க முடியுமா, கோர்சஸை மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருங்க. அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது அப்கிரேடேஷன் வில் பி பர்மிட்டட் இன் தி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ஸ் ஒன்லி. ரொம்ப கிரிட்டிக்கல் கொஸ்டின்னா பார்த்துங்க. அப்புறம் இந்த காலேஜ் வந்து டைரெக்டாகவே எனக்கு காலேஜ் அலாட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதில் இருக்குது, டைரெக்டாக காலேஜ் அலாட் பண்ண மாட்டாங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டி தான் அசைன் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் TNIU அப்புறம் TNJFU இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி இந்த வருஷம் அட்மிஷனில் இருக்குது. அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்கோ அந்தந்த யூனிவர்சிட்டி தான் பேஸ்டு ஆன் த மார்க்கு ரிசர்வேஷன் சிஸ்டம்லாம் வச்சு காலேஜை அலாட் பண்ணுவாங்க. ஐகார் இந்த கவுன்சிலிங் போல இந்த அப்ளை பண்ணி போகிறீங்களே இந்த கவுன்சிலிங்கில் டைரெக்டாக உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்காது, பண்ண மாட்டாங்க. TNIU அலாட்டட் டு TNIU கோயம்புத்தூர் அப்படின்றதான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும் ஓகேங்களா. அதனால் காலேஜ் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் வச்சு யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க சீட் அலாட்மெண்ட்டு, ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டு. அப்புறம் எல்லா யூனிவர்சிட்டியுமே என்ன பண்ண, எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் இருக்குது. அப்புறம் எனக்கு வந்து சார் லாகின் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகலை, இல்லை அந்த பழைய கேட்டகரியெல்லாம் கொடுக்கல, இப்போ நான் கேட்டகரி சேஞ்ச் பண்ண முடியுமா, அதாவது ஓபிசி டு ஜெனரல் கேட்டகரி மாறுமா, இல்லை நான் வந்து ஓபிசி அப்போ கொடுத்துருந்தேன் ஓபிசி சர்டிஃபிகேட் ரெடி ஆகலை பட் ஜெனரலுக்கு மாறுமா, இல்லை நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா அந்த ஓபிசி செலக்ட் பண்ணியிருந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா அது ஜெனரல் கேட்டகரிக்கு மாறிடும். ஸோ டோன்ட் வரி, சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஓகேங்களா. அடுத்ததாக, சப்போஸ் ஏதாவது போர்டு, இந்த எந்த போர்டு ஸ்கூல் போர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டேட் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், இப்போ அந்த போர்டு ரெகக்னிஷன் இல்லைனாலும் இது இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்குறீங்க சார், ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன சீட்டு அண்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன சீட்டு அப்படின்னு சொல்லி நான் இது சம்மந்தமாக வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஸோ நியர்லி 2800 சீட்ஸ் கிட்டே இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. அதில் பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்குறப்ப ஒரு 120 சீட்ஸ் நியர்லி அந்த வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கரெக்டான நம்பர்ஸு ஃபிகர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐகார் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, அதை பற்றின ஒரு கிளிப்பிங்ஸும் அடுத்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். நான் நிறைய டீட்டெயில் அதிலேருந்து எடுத்துக்கலாம் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த தகவல் வேணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன், அடுத்த ஸ்க்ரீனில் அந்த ஐகார் பற்றின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. இதுதான் ஐகார் கவுன்சிலிங் நடக்க போகிற ஹோம் பேஜு, செக் பண்ணிக்கோங்க. சைட் வந்து ikarexam.net அப்படிங்கிற வெப்சைட்டில் ஹோமில் போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகண்ட் லாகின், யூனிவர்சிட்டி லாகின், நீங்கள் வந்து அப்ளிகண்ட் லாகினில் போய்ட்டு உங்களுடைய ஸ்கோர் கார்டு மற்ற கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, சாய்ஸ் செலக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் அந்த மெனுவில் போகணும். இது யூனிவர்சிட்டி லாகின், அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ரிவைஸ்டு சப்ஜெக்ட் அண்ட் கேட்டகரி வைஸ் ரொம்ப முக்கியமானது பாருங்கள், இருக்குது ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அக்ரிடேட்டட் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதுவும் தெரிஞ்சுக்கங்க, இது பற்றின வீடியோக்கள் நிறையா போட்டிருக்கிறேன்.
இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே பாருங்கள், காலேஜஸ் பற்றி நிறைய கேட்டுட்ருக்கிறீங்க, எந்த காலேஜ் பெஸ்ட்டு எது ரேங்க்லன்னு சொல்லிட்டு, அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் தான். அப்புறம் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஹையர் எஜுகேஷனாக வாய்ப்புகள், வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் லெவலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் லிஸ்ட்டு நத்திங் பட் உங்களுக்கு இது ஜாயின் பண்ணவங்களோட டீட்டெயில் அதில் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. அடுத்ததாக இந்த இன்ஃபர்மேஷன், கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, இதுவும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ 16ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் 17 ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஆரம்பிக்குது, 22ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது, 23 டைம் கொடுத்துருக்காங்க சாய்ஸ், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்கு. ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து 26ஆம் தேதி நவம்பர் ஆரம்பிக்குது. இது சம்மந்தப்பட்ட வீடியோலாம் கொடுத்துருக்குறேன், ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மறக்காமல் அந்த டைம் ஃபுல்லாக எல்லாம் பண்ணுங்கள், கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் செலக்ட் பண்ணுறது எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள், எதுவும் மிஸ் பண்ணிடாம பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் இந்த கைகார் பற்றின சந்தேகங்கள் நிறையா இருக்கும் பொழுது அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ இந்த விஷயம் இந்த நேரத்தில் தேவைன்னு சொல்லி தான் விட்டுருக்குறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.